அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதிகமாக ஜோதிடத்தை நம்புவோங்க. ஜோதிடத்து மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்றது நம்மளுடைய மக்களுக்கிடையே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆருடமும் ஜோதிடமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் நடக்குது அப்படின்றது எல்லோருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் இந்த மாதிரியான ஜோதிடத்தை நம்புகிறோம். இந்த சமயம் வக்ர பெயர்ச்சியால் மகரத்திலிருந்து தனுஷுக்கு செல்லக்கூடிய குரு, இதனால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்கள் அதாவது 9 கிரகங்களில் குரு பகவான் ஒரு சுப கிரகமாக பார்க்கப்படுது. பொதுவாக கிரகங்கள் எல்லாமே அவங்க சுற்றக்கூடிய பாதையில் முன்னோக்கி சுற்றி கொண்டிருக்கும். அப்படி போகிறப்போ அதில் செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி இது போன்ற கிரகங்கள் மட்டும் பின்னோக்கியும் செல்லும் தன்மை கொண்டதாக இருக்குங்க. அப்படி பின்னோக்கி செல்றதை தான் வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த மார்ச் மாதம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சென்ற குரு பகவான் மெதுவாக மறுபடியும் தனுசு ராசிக்கு June 30 அன்னைக்கே இடம்பெயர்ந்திருக்காரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் September 13 வரைக்குமே வக்ர நிலையில் இருந்து மறுபடியும் நேர்கதிக்கு மாறும் குரு பகவான் November 20 வரைக்குமே தனுசு ராசியிலேயே இருப்பார். மறுபடியும் மகர ராசிக்கு செல்ல போகிறாரு. தற்போதைய சூழ்நிலையில் குரு பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சியால் எந்த ராசிக்கெல்லாம் நன்மை விளைய போகுது, யாரெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் ராசியான மேச ராசிக்காரர்களே, இந்த குரு வக்ர பெயர்ச்சியால் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். சுப நிகழ்ச்சியால் உங்கள் வீட்டில் அதிக அளவு சந்தோஷங்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மேலும் பண கஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக நீங்கிடுமா. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த நாள் வரை தடைபட்டு வந்த சுப காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடைபெறும். இதனால் உங்களுக்கு அதிக நன்மைகள் தான் கிடைக்கும். மேலும் தம்பதியர்க்குள் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலுமா. அது மட்டும் இல்லாமல் சில தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசிக்காரர்களே, இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை அல்லது தாமதம் ஏற்படலாம். திடீர் பணவரவு வந்தாலும் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண கஷ்டம் வருங்க. மேலும் வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுங்க. இதனால் உங்களுக்கு விபத்துகள் ஏதாவது ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வளரும். இதனால் நீங்கள் ரொம்பவே அனுசரித்து தான் போகணும். இந்த காலம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும். மேலும் குரு வக்ர பெயர்ச்சியால் நீங்கள் எப்பவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய மருத்துவ செலவை எதிர்கொள்ள நேரிடும். அதனால் நீங்கள் கட்டாயம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. சிம்ம ராசிக்காரர்களே, குரு வக்ர பெயர்ச்சியால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக கவனம் செலுத்தினா போதும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. தடைபட்டுட்டு வந்த நல்ல காரியங்கள் எல்லாமே இனி தடையின்றி இனிதே நடைபெறுங்க. உறவினர்கள் கூட சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ரொம்ப அதிகமான ஒற்றுமைகள் காணப்படும். பெரிய ஆட்களின் நட்பை பெறுவீங்க. இதன் மூலியமா உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாயை நீங்கள் அடக்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது.
தடைப்பட்ட திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா உங்களுடைய வாயை நீங்க அடக்காம விட்டீங்க அப்படினா நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தம்பதியர் வீண் சண்டைகளை தவிர்த்து விட்டு கொடுத்து போறது நல்லது. மேலும் நம்ம பேச்சுகளை வளர்த்துக்கிட்டே போறதால உங்களுடைய உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்கு. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய மருத்துவ செலவை எதிர்கொள்ள நேரிடும். சோ நீங்க ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா செயல்படுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு ஜூலை 31 முதல் செப்டம்பர் 10 வரை ரொம்பவே அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஜூலை 31 வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. அதனால நீங்க எந்த ஒரு பயமும் பட தேவை கிடையாது. எல்லா காரியத்திலையும் ரொம்பவே தைரியமா உங்களுடைய காலை பதிக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்துல வேலை பழு அதிகமா இருந்தாலும் வெற்றிகரமா அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய வேலை ரொம்பவே சிறப்பா அமையுங்க. உங்களுடன் பெற்றோரோட நீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க. அப்படி செய்யறதால உறவுகளுக்குள்ள விரிசல்கள் ஏற்படலாம். மனைவி வழி சொத்துக்கள் கண்டிப்பா உங்களை தேடி வரக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் வக்ர பெயர்ச்சியால உங்களுடைய ராசியில ரொம்பவே கஷ்டங்கள் நடைபெற போகுது. இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆனா இதுக்கப்புறமா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 1ல இருந்து செப்டம்பர் 10 வரையிலான காலத்துல தம்பதியர்களுக்கிடையே சண்டைகள் அதிகம் வளரும். வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு. மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் எல்லாமே தடையின்றி நிறைவேறும். மகரம் ராசிக்காரர்களே, புதியவர்களுடன் பழகும் போது ரொம்பவே எச்சரிக்கையா பழகுங்க. வேலையில கவனமா இருக்க வேண்டிய தருணமா இந்த குரு வக்ர பயிற்சி காலம் அமைஞ்சிருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை முடிக்க முடியாம சிரமப்படலாம். அதனால ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காரியத்துல ஈடுபடுங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வளரலாம். அதன் காரணமா நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம். கும்ப ராசிக்காரன் நேயர்களே, லாபத்தை குரு அள்ளி தரக்கூடிய காலமா இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு பண நெருக்கடி வந்து போகும். நீங்க எடுக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் வெற்றிகள் கிடைக்கும். அதனால நீங்க தைரியமா எல்லா காரியங்கள்லையும் ஈடுபடலாம். உங்களுக்கு ஒரு வேலை வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருந்தா அது இந்த காலத்துல கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் நிறைவேறுமா. மீன ராசிக்காரர்களே, உங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த வக்ரகாலம் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். நீங்க எடுத்திருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில தாங்க அமையும். நீங்க தொலைத்த பணம், ஏதாவது நகைகள் தொலைச்சிருந்தா கூட அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். இது வரைக்குமே தட்டுப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். தம்பதிகளின் வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி ரொம்பவே சந்தோஷமா வாழுவாங்க. ஜாதகத்துல குறிப்பிடக்கூடிய அந்த நவ கிரகங்கள் பொதுவா நேராவோ அல்லது முன்னோக்கியோ நகரும் சக்தியை கொண்டது. சில நேரங்கள்ல புவியீர்ப்பு விசையின் காரணமா அந்த கிரகங்கள் பின்னோக்கி நகரும் தன்மையையும் பெற்றிருக்கு. சூரிய சந்திர பகவான்களை தவிர்த்து மற்ற 5 கிரகங்களுக்கும் வக்ரகதி இருக்கு. ராகு கேது பகவான்கள் எப்பவுமே வக்ரமாகவே, அதாவது பின்னோக்கி தான் சஞ்சரிப்பாங்க. இத்தகைய நிலைமைகளை ஜாதகத்துல குறிக்கும் போது வா அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. அதாவது வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிரகங்கள் சூரிய பகவானை விட்டு விலகும் காலங்களில் வக்ரம் அடைகிறாரு. அதாவது குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் சூரிய பகவானை விட்டு 5 ராசியிலிருந்து 8 ராசி வரைக்கும் சஞ்சரிக்கும் போது முறையே சரியாக 120 நாட்கள், 140 நாட்கள், 80 நாட்கள் வரைக்கும் கூட வக்ரம் அடைவாங்க. இதை தான் வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க.
அது போலதான் இந்த சமயம் குருவின் வக்ர பெயர்ச்சி நடந்திருக்கு. இப்படி இந்த குருவோட வக்ர பெயர்ச்சியால யாருக்கெல்லாம் நன்மை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.